ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு குபேர நாட்களே சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சண்டே ஸ்பெஷலாக என்ன பார்க்க போகிறோம்னா, நமக்கு ரெண்டு ப்ராடக்ட் ரிசீவ் ஆயிருக்கு, அதோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீட்ட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணால் தான் இந்த மாதிரி அன்பாக்சிங் மற்றும் ட்ராயிங் வீடியோஸ் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ நமக்கு இப்படி தான் ரெண்டு ப்ராடக்ட் வந்து ரிசீவ் ஆயிருக்கு, நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் சிசரை யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. அடுத்து உள்ளே இருக்க அந்த ப்ராடக்ட் எடுத்துக்கலாம். நமக்கு நல்லா கார்போர்டு கொடுத்து அதுக்குள்ளே பபுள் ராப்ஸ்லாம் கொடுத்துட்டு எடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கட் பண்ணிட்டா இதில் சைடில் என்னதுலாம் இந்த காம்போ ஆஃபரில் இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஓ, ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம இப்போ பபுள் ராப் அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி பார்த்து பண்ணிக்கோங்க. நான் பண்ணுறது பார்த்தாலே தெரியும். டெஸ்டிங்லாம் அடுத்து வரும், இதே வீடியோவில் தான் லாஸ்ட் வரும். டெஸ்டிங் எப்போனாலும் வரலாம். ஸோ மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் இருக்குது. நான் இது வந்து பென்சில் ஸ்கெட்ச்க்காக தான் நான் முக்கியமாக வாங்கியிருந்தேன். 600 ரூபீஸ் தான் வாங்கியிருந்தேன் நினைக்கிறேன். கரெக்டான ரேட்டு லாஸ்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். அதுவும் இல்லாமல் இந்த ரெண்டு ப்ராடக்டோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன். அப்புறம் சைடில் கார்ட்லேயும் வேணால் உங்களுக்கு லிங்க் ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் கார்டில் வைக்கிற அந்த வீடியோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். அது வந்து வேறு ஒன்றும் இல்லை, விநாயகர் பென்சில் ஸ்கெட்ச் தான், பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு இதில் 24 பென்சில்ஸ் இருக்குது. நான் எரசர் பென்சில் எடுத்து காட்டுறேன். இதுதான் எனக்கு அந்த காம்போவில் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. சார்கோல் பென்சில்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், நான் அதில் எழுதி பார்த்து ரஃப் பண்ணேன். இது வந்து நான் 10B பென்சிலை யூஸ் பண்ணனால அது ஒழுங்காக தவலை. ஸோ இப்போ நான் எரேஸ் பண்ணியிருக்கேன், பாருங்கள். ஸோ இப்போ நம்ம உள்ளே வச்சுக்கலாம். நான் உள்ளே வைக்க ட்ரை பண்ணேன், ஆனால் எனக்கு உள்ளே வைக்கவே தெரில. ரொம்ப நேரமாக அதுன்னு வீடியோ கட் பண்ணி எடுத்து எடுத்து ஒரு வழியாக வச்சாச்சு. அப்படி இருந்தால் அது கரெக்டாக வைக்கலை. அப்புறம் திரும்ப எடுத்துகிட்டு திரும்ப அதேமாதிரி வச்சு ஒழுங்காக உள்ளே போயிட்டு அந்த வீடியோ கிளிப்பை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க, பாருங்கள். ஓ, பார்த்திங்களா தெரியும். ஸோ இப்போ நம்ம உள்ளே வச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம உள்ளே வச்சாச்சு, பாருங்கள். ஸோ நம்ம இதை எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம். அடுத்து வாங்க நம்ம நெக்ஸ்ட் அன்பாக்சிங்கில் போகலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பென்சில் எக்ஸ்டாண்டர். இந்த பென்சில் எக்ஸ்டெண்டர் பார்த்தீங்கன்னா, ஒரு பென்சில் ஷார்ட் ஆகிட்டுனா நமக்கு அதில் கம்ஃபர்டபுளாக இருக்காது வேறையா, அதான் நான் அதை வாங்கியிருந்தேன். ஸோ இப்போ நம்ம அதோடய டெஸ்டிங்லாம் காட்டுறேன். டெஸ்டிங் நடுச்சில் வரும். ஸோ மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ப்ளீஸ் ப்ளீஸ். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஒரு ஷார்ட்டான பென்சிலை உள்ளே கொடுக்கேன். வேறு ஒன்றும் இல்லை, மேலே ஒரு ரவுண்டு மாதிரி ரிங்கு மாதிரி இருக்கும், அதை கீழே இறக்கிட்டு இந்த அடுத்து பென்சிலை கொடுத்ததும் அந்த ரிங்கை கொஞ்சம் மேலே டேக் பண்ணிட்டீங்கன்னா டைட் ஆயிரும். ஸோ இப்போ நான் எழுதி காட்டுறேன், எழுதி காட்டலாம், கிறுக்கி காட்டுறேன். அதை பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. இதில் பிக்கு பெரிய பென்சிலுக்கும் கொடுத்துருக்கேன், பெரிய பென்சில் அதுக்கு பார்த்தே கிடையாது ஒரு விஷயம். சரி, இப்போ நம்ம இந்த எரேசர் கிளே எரேசர் யூஸ் பண்ணி கிளே எரேசர் முக்கியமாக நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்க மாட்டீங்க, ஏன்னா இது வந்து எப்படி சொல்ல, நிறைய பெரிய பெரிய மாஸ்டர் பீஸ்க்கு தான் யூஸ் பண்ணாங்க. நமக்கு இப்போ நம்ம வருங்காலத்தில் பென்சில்லாம் பென்சில் ஸ்கெட்செலாம் வீடியோ போட போகிறோம், அதுதான். ஸோ நம்ம வருங்காலத்தில் பென்சில் ஸ்கெட்செலாம் ஈஸியாக போட போகிறதுனால மறக்க முடியும் சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இனிமேல் நம்ம சேனலில் டெய்லி 5 ஷார்ட்ஸ் வீடியோ வரும், அதையும் விடாமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்களா தெரியும், அந்த கிளே எரேசர் அன்பாக்ஸ் பண்ணியாச்சா. அடுத்து நம்ம பிளெண்டிங் ஸ்டம்ப் பார்க்க போகிறோம். பிளெண்டிங் ஸ்டம்ப்ஸ் வந்து ஒரு பென்சிலை லைட்டாக சைடில் சேவ் பண்ணிட்டு அடுத்து அப்படியே நம்ம அது டெஸ்டிங்லாம் லாஸ்ட் சொல்கிறேன் எப்படி அப்படின்னு. அவ்வளோதான். இது வந்து நான் எடுத்து வந்து நம்பர் 4, இதில் 6 வேரியண்டான சைட்ஸில் 6 வேரியண்டான சைட்ஸில் கொடுத்துருக்காங்க சைஸில். ஸோ நம்ம ஏதோ தூக்கி வர மாட்டேங்கலாம். அடுத்து நம்ம மொத்தம் 6 ஸ்டம்ப்ஸ் இருக்குது. ஸோ அடுத்து இவ்வளோ தான் நமக்கு இந்த காம்போவில் வந்தது. ஸோ இந்த காம்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் அன்பாக்சிங்கில் போகலாம். அந்த ப்ராடக்டோட லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நான் ஃபஸ்ட்டு ஒரு இது வச்சு காட்டினோம்ல இதுக்கு முன்னாடி, அந்த இது வந்து ஒரே காம்போ தான், அது 600 ரூபீஸ் நினைக்கிறேன், பாருங்கள். நான் வாங்கும்போது 600 நினைக்கிறேன், இப்போ அதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரில. அது வாங்கி 1 வீக் ஆகுது.
ஸோ இப்போ இதில் நான் பிளெண்டிங் ஸ்டம்ப் தான் வாங்கியிருந்தேன். ஸ்டம்ப் இது எதுக்கு தான் முக்கியமாக இந்த அட்டைக்கு தான் வாங்கியிருந்தேன். நான் 4 டேஸ்க்கு முன்னாடி ஒரு இதுவே போட்டிருப்பேன், நைஃபு கார்விங்லாம் அதுலேயே சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலனாலும் இப்போ கார்ட் ஐக்கானில் கொடுக்குறேன், மேலே கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லையும் கொடுத்துக்கிறேன், மறக்காமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நர்ஸ்ல நம்ம கிவ்வேலாம் வரும். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ பிளெண்டிங் ஸ்டம்பை நம்ம இது பென்சில் எதுன்னு டேட்டி ஆகிட்டுனா நம்மளை ஷேட் பண்ணால் நமக்கு கரெக்டாக வந்துடும், அந்த டேட் டஸ்ட்டெல்லாம் போயிடும். ஸோ இப்போ நம்ம டெஸ்டிங்கில் போகலாம், பூம். ஸோ இப்போ நம்ம டெஸ்டிங் வந்தாச்சு, ஃபஸ்ட் நம்ம பிளெண்டிங் ஸ்டம்பை டெஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம பிளெண்டிங் ஸ்டாம்பை எடுத்துகிட்டு வாங்க, நான் ஏ4 ஷீட் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பென்சில் என்னெல்லாம் வந்துருக்கும் பார்க்கலாம். H7, H6, H5, H4, H3, H2, HB, அடுத்து HB, அடுத்து B12B, 2B, 6B, 2B, 3B, 4B, 5B, 6B, 7B, 8B, 10B, 11B, 14B, 12B, அவ்வளோதான் இருக்கும். ஸோ நான் பென்சிலெல்லாம் காட்டுறேன், நான் காட்டுறதுல உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இவ்வளோ இருக்குன்னு. ஸோ நீங்கள் இந்த டிஸ்பிளேலே பார்க்கலாம். மறக்காமல் ப்ளீஸ் கைஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கு, அந்த பெல் ஐக்கனை மட்டும் கிளிக் பண்ணலாம். உங்களுக்கு என்ன கைஸ் கிளிக் பண்ணால் சூப்பராக இருக்கும் கைஸ், ப்ளீஸ் கைஸ் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நம்ம சார்கோல்லே 3 வேரியண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த வுட்டு இருக்காமல் இருக்க பென்சில், அடுத்து நமக்கு எரேசர் பென்சில் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு குடிக்கலாம் போகலாம். ஹாஹா நெக்ஸ்ட்டு பார்த்து இந்த ஒரு சின்ன கிளிப் மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் ஏ4 ஷீட்டில் நான் 8 மினிட்ஸாக உட்காந்து வரைஞ்சேன் உங்களுக்காக. என்ன வெறும் 20 செகண்டாக போட்டு கட்டியிருக்கேன் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் நான் படுற ஹார்ட் ஒர்க்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கைஸ். ஏன்னா நம்ம சேனலில் 4000 வாட்சர்ஸ்க்கு 10 தான் வந்திருக்கு. ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நமக்கு வாட்சர்ஸ் அது ஒரு சின்ன ஹெல்ப் மாதிரி ஹெல்ப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் ஷேட் பண்ணுறதுலே தெரியும், ஷேட் பண்ணால் தெரியும். இதெல்லாம் நீங்கள் அந்த ஈக்குவல் இப்போ பிளெண்ட் பண்ணி காட்டுறேன், அது லைட்டில் இருந்து எவ்வளோ ஹைட்டாக எவ்வளோ டார்க்காக போகுதுன்னு உங்கள் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நான் அதுக்கேற்றப்பல அது ஷேட் பண்ணி காட்டுதே பார்த்துக்கோங்க. இப்போ நான் டேட்டியாக வந்துடும்ல அதுதான் ஏய் பண்ணியாச்சு. ஸோ நான் பிளெண்ட் பண்ணி காட்டுறேன், ஃபோட்டோமே மட்டும் பண்ண மறந்துட்டேன். ஆக்சுவலி வீடியோவில் தான் கிளிப்பில் தான் பார்க்கேன், பண்ண மறந்துட்டேன்னு. ஸோ இப்போ இந்த எரேசரை வச்சு நான் ரஃப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கிளியர் எரேசர் நல்லா தான் ரஃப் பண்ணுறேன். என்ன 10B, 12B, 14B அதுதான் கொஞ்சம் கொஞ்சம் முக்குது, அவ்வளோதான். அது எப்போவுமே உங்களுக்கே தெரியும் சார்கோல்லாம் அதிகமாக இருக்கும் அந்த டைப் ஆஃப் பென்சில்லாம். நம்ம சேனலில் நீங்கள் கண்டினியூஸாக பார்த்தா தெரியுமா, நான் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டு தான் அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தது. இந்த வீடியோ போடுற யாரும் பார்க்க மாட்டேங்க. தயவு செஞ்சு பாருங்கள் கைஸ் அதை ஃப்ளிப்கார்ட்லேருந்து தான் வாங்கியிருந்தேன், பாருங்கள். இந்த 2 ப்ராடக்டோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ரேட்டு போட்டிருப்பேன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ குட் பாய், அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள், தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. We'll be right back.